again, Vice Chairman of the Bar Council, to felicitate the young entrants. Please, sir. மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 456 பேர் வழக்கறிஞர் பதிவு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துவதற்கு முன்பு பாரதியின் கவிதையை சொல்லி வாழ்த்துவதே சால சிறந்தது. தேடி சோறு தினம் தின்று பல சின்னம் சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக விழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரை கூலி கிளப்பெறுவோம் மீதி கொடுங்கோற்று கிரையனை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்குக்கு இணங்க, பிறந்தோம் வளர்ந்தோம் என்று இல்லாமல் பிறந்தோம், சட்ட படிப்பை தேர்ந்தெடுத்தோம், இன்று வழக்கறிஞர்களாக பதிவு செய்து எங்களுடைய வழக்கறிஞர் குடும்பத்திற்கு இன்று உறுப்பினர்களாக வருகின்ற உங்களை எல்லாம் தமிழ்நாடு பார் கவுன்சில் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான பார் கவுன்சில் பதிவு நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பை ஏற்று இந்தியாவில் இருக்கின்ற 19 பார் கவுன்சிலில் இளம் வயது தலைவராக பொறுப்பேற்று இந்தியாவில் எந்த பார் கவுன்சிலும் இல்லாத பலவிதமான புதுமை மாற்றம், உதாரணமாக வெப்சைட், எல்லா மாநில பார் கவுன்சில் வெப்சைட்டை விட தமிழ்நாட்டில் இருக்கின்ற பார் கவுன்சில் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எந்த ஒரு விஷயத்திற்கும் தமிழ்நாடு பார் கவுன்சில், கன்னியாகுமரியிலே மதுரையில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் எது வேண்டுமென்றாலும் உடனே பார் கவுன்சில் அடையக்கூடாது என்பதை உயர்ந்த நோக்கமாக கொண்டு டிஜிட்டலைஸ் ஆங்கில அந்த விஞ்ஞானத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மிக சிறப்பாக உச்ச நீதிமன்ற நீதியரசெல்லாம் சமீபத்தில் இந்த சர்டிபிகேட் ஆஃப் பிராக்டிஸ் என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது, ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற வெப்சைட்லே தமிழ்நாடு பார் கவுன்சில் வெப்சைட் தான் நம்பர் 1 என்கின்ற அளவிற்கு பாராட்டுகளை பெற்றுத் தருவதற்காக எல்லா நேரத்திலும் எடுத்துக்காட்டாக எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பார் கவுன்சிலுடைய இளம் தலைவர், நாங்களாம் என்ன ஆலோசனை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருமை சகோதரர் பி எஸ் அமல்ராஜ் அவர்களே, வழக்கறிஞர் பதிவு குழுவின் தலைவராக இங்கே கமிட்டி அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாம் சல்லடையில் சலிக்க வந்து சலித்து எடுப்பார்கள்ல, அதுபோல கிளீன் ஷேவ் ஆரம்பிச்சு ட்ரெஸ் கோடில் பார்த்து குறிப்பா நீதியரசர்களிடம் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்பாக உங்களை எல்லாம் தயார் செய்யும் பொருட்டு அந்த கமிட்டியில, அந்த ஒழுங்கு கமிட்டியில உங்களை எல்லாம் இன்று நல்ல நிலையில் உட்காருவதற்கு காரணமாக அந்த குழுவின் தலைவராக சமூக நீதியை காப்பதில் முதன்மை இதாக இருக்கின்ற எனது அருமை சகோதரர் அருமையண்ணன் பாலு அவர்களே, என்னுடைய சகோதரி அண்ணன் பேசும்போது சொன்னார், 30 பார் கவுன்சிலில், 35 பார் கவுன்சிலில் 25 உறுப்பினர்கள் ஆண்கள் மட்டுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தோம், அதில் ஒரு பெண் நுழைய வேண்டும் என்ற ஒரு நிலை முதல் முறையாக ஒரு நீண்ட சகாப்தத்தை உடைத்து பெண்கள் உங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இன்று வீற்றிருக்கக்கூடிய சகோதரி பிரிசிலா பாண்டியன் அவர்களே, இந்த ஆமா இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு பார் கவுன்சில் 1961 ஆக்ட் படி வந்த பிறகும் சரி, இவ்வளவு பெரிய தமிழ்நாடு பாண்டிச்சேரி 100,000 வழக்கறிஞர்களுக்கான முதல் செயலாளர், பெண் செயலாளராக பொறுப்பேற்றக்கூடிய எனது சர்மை செயலாளர் கிரீதா செந்தில்குமார் அவர்களையும் உங்களுக்கெல்லாம் என்ரோல்மெண்ட் மூவ் செய்வதற்காக வெள்ளூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் பீடர் அரசு வழக்கறிஞர் அருமை சகோதரர் நடகன சிகாமணி அவர்களையும் உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய உங்க பெற்றோர்களுக்கெல்லாம் அருமையான இரண்டு திருக்குறளை ஒப்பிட்டு வாழ்த்துவது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். எதற்காக இதையெல்லாம் சொல்கிறோம் என்றால், நீங்க பிறந்தப்ப இருந்து சந்தோஷத்தை விட நீங்க வெளியில வந்தா உறவினர்கள் கேட்டிருப்பாங்க, என்ன பொண்ணு என்ன குழந்தைன்னு, பையன் பொண்ணு அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனா அதிகபட்சம் அடுத்த ஒரு கேள்வி, என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு அதே பெற்றோர்கள் உங்களுக்கு உடன் உறவினர்கள்லாம் இன்னைக்கு வெளியில வரப்ப தன்னுடைய உறவினர்களிடம் என் மகன் வழக்கறிஞர் ஆகிவிட்டான், என் மகள் வழக்கறிஞர் ஆகிவிட்டான் என்ற ஒரு பெருமையை பெற்றுத்தர தினம்,
அதனால்தான் அண்ணன் பாலு ஒரு சொல்வார், நீ விட்ட இரண்டாவது பிறந்த தினம் இதுதான் உங்களுக்கு. முதல் பிறந்த தினம் நீங்க பிறந்ததை விட இனி நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கனாலே எந்த வருடம் நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, எப்ப எந்த வருஷம் என்ரோல் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுவரையும் நீங்க படிச்ச காலம் மறந்துடும். நீங்க உடனே சொல்லுவீங்க, நான் 2024 அந்த ஏப்ரல்ல கடைசி பஸ்ல இல்லாட்டி ஒரு மாசம் டிலே ஆயிருக்கும், கடைசி பஸ்ல கடைசி சீட்டு பிடிச்ச மாதிரி. அதுலயும் இந்த கமிட்டியில பாலன்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு முன்னாடி அப்பியர் ஆகி அதுலயே தப்பிச்சு முடிக்கலன்னா இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசம் டிலே ஆயிருக்கும். அந்த வெயில்ல கூட ஒரு இனிமையானது எங்க என்ரோல்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள், நீங்க உண்மையிலேயே உங்களுடைய வரலாற்றில், ஒவ்வொரு பிறந்த உங்க வரலாற்றில் ஒரு பொன் எழுத்துக்களால் குறிக்கக்கூடிய நாள் இன்று நாள். இந்த நாள்ல நாங்க வாழ்த்துவதற்கு இங்க வந்ததற்கு காரணம் என்னன்னா, இந்த தொழில் மிகவும் உன்னதமானது, புனிதமானது, நோபல் ப்ரொஃபஷன் சொல்லிட்டே போலாம். ரெண்டு விஷயம், இந்த தொழிலுக்கு வயது ஒரு தடை கிடையாது. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலாக 2 வருடத்துக்கு இந்த கே வேணுகோபால் நமது சென்னை பார்ல இங்கேருந்து உருவானவர். இந்தியாவுடைய பராச்சரன் 95 வயதில் வந்து ராம ஜென்மபூமி வழக்கில் வாதாடினார். 91 வயசுல இந்தியாவுடைய அரசு வழக்கறிஞர், தலைமை அரசு வழக்கறிஞர் இருக்கக்கூடிய அவருக்கு ஹெல்த் மட்டும்தான் நல்லா இருந்தா போதும், வயது தடை இல்லை. என்ரோல் பண்ண நிறைய பேரு, நான் கொஞ்சம் அந்த வேலைக்கு போயிட்டேன், இல்லை இந்த எப்படி இருந்தேன், கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த தொழிலில் டெடிக்கேஷன், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய உழைப்பு, இன்னையிலிருந்து அதை நீ ஒழுங்காக செய்தீர்கள் என்றால் உங்களுக்கான நல்ல நிலை அடைவதற்கு ஒரு பெரிய பாதை திறந்திருக்கு. ஒன்று. இன்னொன்று, ஒரு காலத்தில் காம்படிஷன், டாக்டர் MBBS படித்தவங்க மட்டும்தான் டாக்டர், அப்புறம் MD MS, அப்புறம் அந்த துறை நீங்க எவ்வளவோ பிரிஞ்சு வந்துச்சு உங்களுக்கு தெரியாது இல்ல. அதே போல நம்ம அட்வொகேட்டும் ஒரு காலத்துல வக்கீல்ல சிவில் சைடா கிரிமினல் சைடான்னு கேட்டாங்க, நீ அப்படி இல்லை, லேபர் லெவல ஆரம்பிச்சீங்கன்னா பல்வேறு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு, நீங்க எதுல போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம். அண்ணன் இப்ப சொல்றப்ப சொன்னார், நீங்க முடிச்சுட்டு உடனே நீதிமன்றத்துக்கு போகணும். என்னுடைய எல்லா என்ரோல்மெண்ட்லயும் என்னோட கோரிக்கை ஒண்ணுதான், தயவு செய்து நீங்க எல்லாம் 1 வாரம் ஆச்சும் இந்த ட்ரையல் கோர்ட்டுக்குள்ள போய், நீங்க எல்லாம் ஹைகோர்ட் போன அண்ணன் சொன்னாரு, போனா ஐடென்டி கார்டு கேட்பாங்க, CSF இருக்கனால அது உங்களுக்கு இருக்காது, ஆனா நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், சிட்டி சிவில் கோர்ட் போலாம். தயவு செய்து நீங்கள் எல்லாம் ட்ரையல் கோர்ட்ல போய் 1 வாரம் ஆச்சும் நீதிமன்றத்தில் இந்த வக்கீல் படிச்சு நம்ம அந்த கோர்ட் எப்படி நடக்குது, காலிங் எப்படி நடக்குது, கிராஸ் எப்படி பண்றாங்க, ஆர்கியூமெண்ட் எப்படி நடக்குதுங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். ஏன்னா நிறைய பேர் முடிச்சோன்னே என்ரோல் பண்ற ஒரு சடங்கு போல பண்ணிட்டு நான் வேலைக்கு போயிடுறேன், நான் வந்து லீகல் கன்சல்டண்டா இருக்கேன், பேங்க்ல எனக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு போறீங்க. நான் வேணான்னு சொல்ல, பொருளாதாரம் தேவைதான், ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கான எக்யூப் நாளைக்கு அந்த வேலையெல்லாம் பிடிக்கலன்னு தூக்கி போட்டு நீங்க ட்ரையல் கோர்ட் அட்வொகேட் வரணுங்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வேணும்னா நீங்கள் இப்பொழுதே அங்கே சந்திப்பாக செல்ல வேண்டும். இந்த தொழிலை பொறுத்தவரை ஆரம்பத்தில் வேலை நிறையாக இருக்கும், பணம் வராது. அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா வேலையும் இருக்கும், பணமும் வரும். அப்புறம் அண்ணன் பாலு மாரி வயசாயிடுச்சுன்னு வச்சுங்க, வேலையே இருக்காது. அவருக்கு ஜூனியர் சரியா வச்சிருக்காரு அண்ணன், பாத்தீங்கன்னா கேஸ் கூட அவருக்கு வரும், ஜூனியர்ஸ் வச்சு வேலை வாங்கி உட்காந்துக்குவாரு அண்ணன், பணம் மட்டும் அவருக்கு வந்துட்டு இருக்கும், வேலையே இருக்காது பணம் மட்டும் வரும். இந்த தொழில் வந்து ஒரு உன்னதமான தொழில். பல சீனியர் கவுன்சில்ஸ் பாத்தீங்கன்னா 1-2 விஷயத்துக்கு தான் நீதிமன்றத்துக்கு வந்து அப்பியர் ஆவாங்க. அக்கா பிரசில் அக்கா கூட சொல்லலாம், நிறைய எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னாலும் முடியும், ஆனால் 2 பேர்த்தையுமே நான் 100 உதாரணம் சொல்றதுக்கு தான் அவங்களை சொன்னேன். ஆனா 2 பேரும் பொருளாதாரத்திற்காக பணிபுரியவர்கள், நடந்து முடிந்த தேர்தலில் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக தேர்தலை சந்தித்தவர்கள் 2 பேருமே. ஒரு நல்ல முடிவு வர வேண்டும் என்று காத்திருப்பவர்கள். இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால், அவருடைய சமூகத்தின் மீது உள்ள பார்வை என்பது சட்ட தொழில் மட்டுமல்ல, இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் வாக்களிக்கின்ற அரசியலில் இருக்குமா என்றாலும் அதிலும் அவர்கள் இடம்பெறக்கூடியவர்கள், இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதையே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு வழக்கறிஞர் என்பவர் சட்ட தொழிலை பயன்படுத்தி விட்டோம்,
வழக்கறிஞர்கள் நம்ம கிளைண்ட்ஸ் பீஸ் வாங்குறது மட்டும் உங்க வேலை இல்லை, இந்த சமுதாயத்தின் மீது ஒரு பார்வை அமைய வேண்டும். ஒவ்வொரு என்றும் நான் சொல்றேன், அண்ணன் பாலு அவர்களை எடுத்துக்காட்டாக, உங்களை மேல தான் அண்ணன் 96-97 நினைக்கிறேன் என்ரோல்மெண்ட். நான் லா காலேஜ் படிக்கிறப்ப, நான் சின்ன பிள்ளையா லா காலேஜ் படிக்கிறப்ப அவர் வக்கீல் ஆயிட்டாரு. அப்ப 2000 அவர் வந்து நீதிமன்றத்துக்கு வரப்ப சாலையோரம் டாஸ்மார்க் எல்லாம் பாக்குறாரு. இது என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா டிரைவர்ஸ் நிறைய ஆக்சிடென்ட் ஏற்படுத்திடுறாங்க, இதனால உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொன்னோட உயர் நீதிமன்றத்துல வந்து நம்மள மாரி கிளைண்ட்ட பீஸ் வாங்குறது மட்டும் நோக்கமா இல்லாம பொதுநல நோக்கோட ஒரு மனு போடுறாரு. என்னன்னா, இந்த இது மாதிரி ஒரு நெடுஞ்சாலை ஒட்டி இந்த டாஸ்மார்க் கடையெல்லாம் அமைஞ்சா ஈஸியா ஓட்டுநர்கள் கிடைக்குது, அதனால விபத்து ஏற்படுது, அதனால நெடுஞ்சாலையில வைக்க கூடாதுங்கிற ஒரு உத்தரவு வேணும்னு போடுறப்ப உயர் நீதிமன்றம் அந்த உத்தரவை பெற்று விடுகிறார். அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் செல்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலைத்துறையிலே நெடுஞ்சாலையின் மூலமாக டாஸ்மார்க் வைக்க கூடாது, குறிப்பிட்ட இடைவெளியில் வைக்க வேண்டும் என்ற உத்தரவை பெற்று தந்தவர் தான் அண்ணன் பாலு அவர்கள். இதன் மூலமாக என்ன லாபம்னா, பல்வேறு உயிர்கள் இன்று காப்பாற்றப்படுகிறது. அதே போல இடஒதுக்கீடு, உங்களாம் எவ்வளவு பேருக்கு அதை பத்தி நீங்களா படிக்கிறீங்கன்னு தெரியாது. என்ன சொல்ல போனா, நேத்து கூட கேட்டேன், எத்தனை பேர் ஓட்டு போடல உண்மையை கை தூக்குங்க. எவ்வளவு பேர் வெயிலுக்கு பயந்துட்டு வீட்டுல இருந்திருப்பீங்க. நம் சட்ட மாணவர்களுக்கு தான் அரசியலமைப்பு சட்டத்துடைய உரிமைகளையும் கடமைகளையும் சரியாக நிறைவேற்றுவது நாம் தான் முதலாளாக இருக்க வேண்டும். அந்த வகையில அண்ணன் அவர்கள் சமூகத்தின் பார்வை, அது மட்டுமல்ல பல வழக்குகள், நீங்க 3 மாசத்துக்கு ஒரு காணாச்சும் ஏதாவது ஒரு புதுநல சம்பந்தமாக, சாதாரண அவருக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா, இப்ப இருக்கிற டைப் பண்ணி அதுக்கான அந்த பேப்பர்ஸ் ரெடி பண்ணி செலவு போறவன் பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு தான். தேவைப்பட்டால் அதற்கு ஒரு சீனியர் கவுன்சிலர் சுப்ரீம் கோர்ட்ல போய் என்கேஜ் பண்ணுவாரு, என்னென்ன செலவு இவ்வளவு நிறைய ஆகுமே, அண்ணி எப்படி உங்களை விடுறாங்க அப்படின்னு கேக்குறப்ப பெருமையா சொல்லுவார். நீ ஒரு என்ரோல்மெண்ட் சொல்ற பாத்தியா, அதை விட உண்மையா ஏழை மக்கள் ஏதாவது நம்ம போடுற வழக்கெல்லாம் அவங்களுக்கு பயன் அடைஞ்சா அதுவே எனக்கு ரொம்ப முழு திருப்திப்பா அப்படிம்பாரு. தனக்கு கிடைக்கிற ஃபீஸை விட அது பெருசு நினைப்பார். அதே மாதிரி இங்க மேடையில விட்டு இருக்கக்கூடிய எங்க சேர்மன் பிரிசிலாக்கா, இதுல என்ன, இந்த வாட்டி நாங்க உட்கார்ந்துருக்க எல்லாருமே முதல் தலைமுறை வழக்கறிஞர்கள். எங்க குடும்பத்துல யாரும் எங்க அப்பாவோ தாத்தாவோ யாரும் வக்கீல் இல்லை. ஆனால் இன்னைக்கு முதல் தலைமுறை வழக்க நாங்க அமர்ந்து, அதுவும் பிரிசிலாக்காவை பற்றி பேசும்போது சொன்னேன், ஒரு பெண் எத்தனை வகையான போராட்டங்களை சந்திக்க வேண்டுமோ அத்தனை வகையான போராட்டங்களையும் சந்தித்து இன்று அவர் கணவர் தமிழகம் உள்ள இந்தியாவில் அறியப்பட்டவராக இருந்தால் கூட அதற்கு பின்புலமாக இருந்தவர் அக்கா பிரசிலா பாண்டியன். அவர் படித்த இந்த சட்டப்படிப்பும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு மிகப்பெரிய பலம், இதுவரை நீ பெண் தானே நினைச்சிருக்கலாம், நாளிலிருந்து யாரும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் வக்கீல் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் நான் பெண்ணா நீங்கள் என்று நீங்கள் பேசக்கூடிய இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். எந்த இடத்தில் நேற்று பேசும்போது சொன்னாங்க, எந்த இடத்தில் ஒரு மனிதனுடைய உரிமை கிடைக்கவில்லையோ அந்த உரிமையை உங்களுக்கு வக்காலத் பிரிவிலேஜ், உங்களுக்கான வக்காலத்தை கொடுத்து நீதிமன்றத்திலே பெற்றுத்தரக்கூடிய இடத்தில் இந்த தொழில் உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறது. இதற்கு காரணம், 75 வருடத்திற்கு முன்பாக இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதும் பொழுது, வழக்கறிஞர் இந்த சட்ட கோவில் என்று சொல்கின்றமே நீதிமன்றம், அதற்கான அதிகாரமும் அது வழக்கறிஞருடைய உரிமைகளையும் சரியாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று சமுதாயத்திலே நாம் முக்கியமான ஒரு அங்கமாக வகிக்க முடிகிறது. அதனால் திருப்பி உங்களிடம் சொல்கின்றேன், உங்களுக்கான பாதை மிக அதிகமான பாதை. நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எந்த துறையிலும் சாதிக்கலாம். 30 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். எக்ஸிகூட்டிவ், 3 துறை சொல்லுவாங்க அரசியலமைப்பு சட்டத்தில், எக்ஸிகூட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிகூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி. அப்ப ஜுடிஷியர்ல நீதிபதிகளாக ஆகலாம், வழக்கறிஞர்களே ஆகலாம், இல்லையென்றால் அரசு வழக்கறிஞராக ஆகலாம், தலைமை வழக்கறிஞராக வரலாம். அடுத்தது எக்ஸிகூட்டிவ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எந்த அந்த பொறுப்பு வேணாலும் நீங்க அதில் வரலாம். குரூப் 1 எழுதினீங்கன்னா டிஎன்பிசியில வரலாம். அதேமாரி லெஜிஸ்லேட்டிவ், அக்கா அண்ணன் போல வருங்காலத்தில் நீங்க சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக வரக்கூடிய தகுதி. உங்கள் இந்த 3 துறையிலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த வழக்கறிஞர் தொழில். அந்த உன்னதமான தொழிலிலே உங்களை நீங்கள் இப்பொழுது ஈடுபடுத்திக் கொண்டிருக்கீர்கள் என்பதை நினைவு கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் உயர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.